ஹலோ கேமர்ஸ் ஃபைனலி பிளே ஸ்டேஷன் ஃபைவ் சோகேஷ் இவன்ட்ல காட் ஆஃப் வார் ஃபைவ் இல்லை காட் ஆஃப் வார் த ராக்ன ராக் ட்ரெய்லரை ரிவீல் பண்ணிட்டாங்க இந்த ட்ரெய்லரில் நமக்கு கேம் ரிலேட்டடா என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேம் எந்த ஸ்டோரி பிளாட்டை பேஸ் பண்ணி இருக்க போகுது இதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ட்ரெய்லரை தான் நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம் ஸோ இது கேமோட ஸ்பாய்லர் வீடியோ கிடையாது அதனால நீங்க பயப்படாம இந்த வீடியோவை பார்க்கலாம் நான் ஸ்ரீராம் நீங்க பார்த்துட்டு இருக்க திரு ஸ்ரீ கேம்ஸ்ரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை இந்த ட்ரெய்லரோட லோகோலருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காட் ஆஃப் வார் சீரீஸில் வந்த கேம்ஸோட லோகோலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது எதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா ஏற்கனவே வந்த கேம்ஸோட லோகோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரிலைன்ஸோட சிம்பிள்ஸ் வந்து இருக்கும் ஆனால் இந்த லோகோவில் வந்து ரேக்ன ராக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமோட டைட்டில் எழுதிருக்கு அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் லோகோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அந்த லோகோஸ் இருக்கும் பட் ஆனால் இந்த லோகோ வந்து ஸ்னோவால வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த லோகோவில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த லோகோட எண்டிங் வந்து சர்ஃப் அண்ட் ஸ்னேக்கோட ஹெட்டோட முடிஞ்சிருக்கு ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப இந்த கேம்ல வந்து ப்ரீவியஸ் காட் ஆஃப் வார் ஃபோரில் வந்து வேர்ல்ட் ஸ்னேக் வந்து இந்த கேம்லையும் ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இந்த ட்ரெய்லரில் நம்ம அடுத்ததாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இந்த ட்ரெய்லரோட ஆடியோ அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோ அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக விளையாண்ட காட் ஆஃப் வார் ஃபோரில் அட்டாரஸ் வந்து சிக்காய் இருக்கிறப்ப அதாவது உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறப்ப கிரிட்டோஸ் வந்து அவரோட சால்ஸ் ஆஃப் பிளேட எடுக்கிறதுக்காக வருவார் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மியூசிக்கும் அதே மாதிரி அவர் ஃபைட் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஸோ இது வந்து கோ இன்சிடென்ட்டா இல்லை இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ்க்கும் இந்த கேமுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல வராங்களா அப்படின்றது இந்த கேம் ரிலீஸ் ஆகி நம்ம விளையாடுறப்ப தான் நமக்கு தெரியும் அந்த ட்ரெயிலரில் கிரிட்டோஸோட வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெய்லரில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா டைம் கோஸ் நியர் ப்ரிப்பேர் யுவர் செல் அதாவது ப்ரீவியஸ் கேமான காட் ஆஃப் வார் ஃபோரில் அவரோட பையனான அட்டாரஸை அவர் ட்ரெயின் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாரு அந்த கேமோட எண்டிங்கில் காட் ஆஃப் வந்து கிரிட்டோஸோட சண்டை போடுறதுக்காகவும் கிரிட்டோஸ கொள்றதுக்காகவும் வந்திருப்பாரு ஒருவேளை அந்த சண்டைக்காக கூட வந்து அட்டாரஸை கிரிட்டோஸ் வந்து தயாராக சொல்லலாம் அடுத்ததாக இந்த கேமோட ஸ்டோரி பிளாட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம பார்க்குறப்ப இந்த ட்ரெய்லர்ல லோகோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோவால ஆகிருக்கு அதனால இந்த கேம்ல ஒரு ஸ்னோ ஜெயின்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராஸ் ஜெயிண்ட்டுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுலருந்து தெரியுது இந்த கேம்ல யாரு ஃப்ராஸ் ஜெயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டோஸோட ஒய்ஃப் அதாவது நம்ம அட்டாரஸோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிராஸ் ஜெயிண்ட் அவங்க தான் வந்து நம்ம கிரிட்டோஸ்க்கு அந்த ஆக்ஸை வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஆக்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்னோ ரிலேட்டட் பவர்ஸ் தான் வந்து இருக்கும் அவங்க கொடுத்த அந்த ஆக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்னோ பவர் இருக்கிறப்ப அவங்களோட பையனான அட்டாரஸ்க்கு கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ராஸ் ஒரு பவர் வந்து நிறைய இருக்கும் அவர் வந்து ஒரு ஃப்ராஸ் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கிஃப்ட் பண்ண முடியுது அட்டாரஸ் ஒரு ஃப்ராஸ் ஜெயின்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாரஸாக ஒரு மெயின் கேரக்டர் அதாவது கிரிட்டோஸ் இருந்தாலுமே அட்டாரஸ் ஒரு மெயின் ரோல்ல வச்சுதான் இந்த கேமை வந்து நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்மளால கிஸ் பண்ண முடியுது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட காட் ஆஃப் ஆஃப்ல வந்து அந்த வேர்ல்ட் ஸ்னேக் கிட்ட வந்து பேசக்கூடியது யாருன்னா வந்து நம்ம அட்டாரஸ் தான் அவருக்கு மட்டும்தான் அந்த வேர்ல்ட் ஸ்னேக் என்ன நினைக்குது என்ன பேசுது அது என்ன லாங்குவேஜ்ல பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும் அவர் தான் வந்து நம்ம கிரிட்டோஸ்கே வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு ஸோ இந்த கேம்லையும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல் ஸ்னேக் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்றது நமக்கு அந்த லோகோவை பார்க்குறப்ப வந்து தெரியுது அதனால கண்டிப்பா வந்து அட்டாரஸ் தான் வந்து இந்த கேமோட ஒரு மெயின் கேரக்டராக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கெஸ் பண்ண முடியுது நெக்ஸ்ட் இந்த கேம்ல என்னென்ன விஷயங்கள் இருக்க போது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப காட் ஆஃப் வார் ஃபோரில் என்டிங் சீன் அதாவது கிளைமேக்ஸ்ல காட் ஆஃப் தண்டர் அதாவது தார் வந்து அவரோட பசங்களை கிரிட்டோஸ் கொலை பண்ணிட்டாரு அப்படின்றத தெரிஞ்சு அவரை கொலை பண்ணணும் அவர் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு சோ அதை வச்சு நம்ம பார்க்குறப்ப இந்த கேம்ல காட் ஆஃப் வார் கிரிட்டோஸ்க்கும் காட் ஆஃப் தண்டர் தாருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததான் காட் ஆஃப் வார் போர்ல வந்து பேரரை நம்ம கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மாவான அந்த விசார்ட் ஃப்ரீயா வந்து நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன் உன் அது உன்னோட பையனோட கையாலேயே வந்து உன்னை கொலை பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டோஸை பார்த்து ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அந்த சாபத்துக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல நமக்கு நடக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு எதனாலன்னா வந்து அந்த கேம்ல வந்து நம்ம ஒரு குகைக்குள்ள போறப்ப அந்த கொகையில இருக்கக்கூடிய அந்த செவுத்தில் அதாவது அந்த வால்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாரஸ் கையால் வந்து கிரிட்டோஸ் வந்து கொல்லப்படுவார் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க நிறைய காட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இந்த கேமை விளையாடுறதுக்கு காரணம் வந்து கிரிட்டோஸ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் தான் அதனால கண்டிப்பா வந்து கிரிட்டோஸை வந்து கொலை பண்ண மாட்டாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டோஸ் அப்படின்ற அந்த கேரக்டரை வந்து அவங்க முடிச்சிட்டாங்கன்னா இந்த கேமுக்கான அந்த கிரேஸ் வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அட்டாரச் கையால வந்து நம்ம கிரிட்டோஸ் கொலை பண்ணப்பட்டாலும் அவரு ஒரு காட் காட்டேன் ஸோ அவர் ஒரு காட் அப்படின்றதுனால வந்து திருப்பி வந்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் காட் ஆஃப் ராக் வந்து ஹாலிடேக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த கேம் பிளே ஸ்டேஷன் ஃபைவ்ல வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கேம்ஸோட ட்ரைலர்ஸ் பிரேக் டவுன் கேம் பிளேஸ் அன்பாக்சிங் இதெல்லாம் நம்ம சேனல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுவும் தமிழ்ல ஸோ இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ